ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் அங்க பாருங்க கீழ உங்க ஹீரோ வந்து நடமாட்டம் நடமாடிட்டு இருக்காரு நம்மள வேலை செய்ய விடாம கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுல இவன் பண்ற பில்டப் இருக்கே ரொம்ப பில்டப் கேட்டை திறந்து விட்டு அது கதை மட்டும் திறந்துட்டோம் வச்சுக்கோங்க அந்த கேட்ல நின்று போறவங்க அப்படின்னு கூப்பிடுறது முக்கியமா பொம்பளை பிள்ளைங்க நோட் பண்ணிக்கவும் வந்து இன்னைக்கு வந்து நிறைய சிஸ்டர் வந்து பிளாக்ல நான் ஒரு ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு விஷயத்த வந்து தனியா வீடியோ இன்னைக்கு கூட நான் நாகாஸ் மீடியாவில் சொல்லியிருப்பேன் ஸோ ஏதாவது ஹெல்தி இல்லை பியூட்டி டிப்ஸ் நீங்க ஷேர் பண்ணீங்க முக்கியமானது அப்படின்னா அதை செப்பரேட்டா நீங்க போட்டீங்க அப்படின்னா அங்கே சர்ச்சிங் லிஸ்ட்ல வரும் எங்களுக்கு ஸோ ஈஸியா தேடி பார்த்துக்குவோம் பிளாக்ல எங்களால் தேட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இன்னைக்கு வந்து அந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் அதை வந்து ஒரே வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ நீங்க எப்போ சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நீங்க கண்டிப்பா உங்க ஹேருக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சரியாகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து முடி கொட்ட ஸ்டார்ட் ஆச்சு ஒண்ணு வந்து அது சத்து குறைபாடு அப்படி சொல்றாங்க இன்னொன்று வந்து எங்க மாமியார் ஒண்ணு சொன்னாங்க பூச்சி வெட்டு அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று எனக்கு பர்சனலாக தெரியும் இந்த இடத்துல நான் குங்குமம் அதிகமாக வைப்பேன் ஸோ அந்த குங்குமத்தில் அதிகமாக சுண்ணாம்பு கலந்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிப்பு ஏற்படும் சுத்த தமிழில் பேசுகிறோம்ல ஸோ அந்த அரிப்பு எச்சிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொரிஞ்சு 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 அந்த இடம் வந்து முடி கொட்டி போயிடும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு வெளிச்சத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா பல்ல பல்ல பலன்னு இருக்கும் மண்டை அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல எனக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி முடி வந்திருக்கும் அதே மாதிரி வந்து நான் வந்து இப்படி இந்த மாதிரி இல்லாமல் இங்கே கோடு எடுத்து இப்படி வாருவேன் இங்கே கோடு எடுத்து இப்படி வருவேன் அந்த ரெண்டு இடமும் என்ன ஆயிடுச்சுன்னா முடி கொட்டுனது கண் கூட எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர்கிட்ட நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட சொல்லி உடனே ஃபீல் பண்ணுவேன் என்ன முடி இப்படி கொட்டுது எனக்கு சொட்டையாயிடுச்சு அந்த இடம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இடத்துலையுமே எனக்கு வந்து விட்டு விட்டா முடி இருக்கு குட்டி குட்டியா முடி அழகாக வளர்ந்தது கண் கூட தெரியுது ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் பிரச்சனை முடி வந்து ஸ்பிளிட் எண்டாக இருக்கிறது இந்த மாதிரி என்னைய மாதிரி நீங்கள் வந்து இந்த அங்கங்கே பேட்ச் பேட்சாக முடி கொட்டுற பிரச்சனை இதை அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ற விஷயத்த கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு தலையில அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டு காலையில வாஷ் பண்ணிக்குவேன் பட் உங்களுக்கு இப்படி செட் ஆகாது அப்படின்னா ஒரு தலையில அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ரெமடியை சொல்லிடுறேன் எதுக்குன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும் அதனால தான் தெளிவா சொன்னேன் இதுக்கு வந்து நான் வந்து இத்தனை நாளாக அந்த பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்றேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்க ஹேர் பொறுத்து நீங்க வெங்காயத்தை எடுத்துக்கோங்க பெருசு சின்னது அந்த மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாதி வெங்காயம் போட்டா போதும் சோ இந்த பெரிய வெங்காயத்துல ஒரு பாதி வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியா நறுக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா பாதி வெங்காயம் எடுத்துட்டேன் இந்த பாதி வெங்காயத்தை அழகா ரொம்ப குட்டி ஜார் என்னுடைய ஜார் சோ இதுல எனக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் இதுல இதை சேர்த்துடுறேன் உங்களுக்கு வந்து இந்த பாதி வெங்காயத்தை போட்டு எனக்கு அரைக்க முடியாது ஜார்ல அப்படின்னா நீங்க வந்து தனியா வெங்காயத்தை துருவி கூட நீங்க ஜூஸ் எடுத்துக்கலாம் சோ அது உங்களோட இஷ்டம் ஆக மொத்தம் நம்மளுக்கு அந்த வெங்காய சாறு வேணும் நான் யூஸ் பண்ற மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஆனியன் ஆயில் வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இப்படி பாதி வெங்காயத்து கூட ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது சுத்தமான விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட் சூப்பரா இருக்கும் இது கூட வந்து நீங்க உங்க தலைக்கு என்ன ஆயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து டாபர் அம்லா ஹேர் ஆயில் யூஸ் பண்றேன் இல்ல வெறும் தேங்காய் எண்ணெய் தான் அப்படின்னாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை விளக்கெண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் ரெண்டுமே சமாளவு எடுத்துக்கலாம் இப்போ ஜார் மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயும் வெங்காயத்தில் இருக்கிற ஜூஸும் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக அரைச்சிட்டேன் இதை என்ன பண்ணணும்னா நல்லா சாயம் போகாத ஒரு துணியில் போட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும் நம்மளுக்கு தனியாக வரும் ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஆனியன் ஹேர் ஆயில் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் தெரியும் அப்படி இல்லை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சல்லடை வச்சு சட்டுன்னு வடிகட்டி தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஒன் அவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிங்க ஓ சும்மா அப்படியே தேய்ச்சிட்டு காய்ச்ச வேண்டியதில்ல ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்படியே நீங்கள் தேயுங்க அதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு சளி பிடிக்கும் அப்புறம் இந்த சைனஸ் பிரச்சனை வீசிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறது தேய்க்க வேண்டாம் ஏன்னா வந்து குளிர்ச்சி இது இல்லை நீங்கள் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்து பொறுத்து இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே நரமுடி இந்த வயசில் வருமா அப்படின்ற டவுட்லேயே அந்த மாதிரி ஏஜ் இருக்கும்ல அந்த மாதிரி வயசில் உங்களுக்கு வந்து நரமுடி வருது கிரே ஹேர் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் நல்லா நரமுடி வர்ற வயசில் நீங்கள் படம் தேய்ச்சிட்டு எனக்கு நரமுடியாக வந்துருச்சு நீங்கள் சொல்லி நான் தேய்ச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா இது இயற்கை மற்ற நேரத்தில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களோட ஹேரில்
கண்டிப்பாக அந்த பேபி ஹேர்லாம் ரொம்ப குட்டியாக குழந்தையாக அழகாக வந்துடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட ஆனியன் ஹேர் ஆயில். இது வந்து நல்லா திக்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து வெறும் ஆனியன் அந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சிங்க, அது இந்த பக்கம் வலியும் இந்த பக்கம் வலியும் ஒரு பிசு பிசுன்னு இருக்கும், நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். பட் இதை வந்து ஒரு காட்டனை நீங்கள் பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு லைட்டாக தொட்டு ஸ்கேல்ப்பில் மட்டும் இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு பேசாமல் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நுனி வரைக்கும் முடி நுனி வரைக்கும் நீங்கள் தேய்க்கிறனாலும் தேய்ச்சிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனியன் விலையை பொறுத்து இருக்கு நம்ம தேய்க்கிறது. இது எத்தனை நாள் ஒரு வாட்டி தேய்க்கிறது? அதான் வாரம் ஒரு ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா மூணு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது, அதனால இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணலாமா? அது இதை அரைச்சி ஸ்டோர் இல்லை 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 இதெல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்போதைக்கு அப்போதைக்கு இப்போ இந்த மிக்ஸி ஜாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 450 ரூபாய் தான் இந்த மிக்ஸி ஜாரு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கெடுற ஐட்டம் கிடையாது, வருஷ கணக்கில் உழைக்கக்கூடிய ஐட்டம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜார் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆரஞ்சு பீல் நம்ம ஒரு ஆரஞ்சு பழ தோலை உரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோலை மட்டும் கூட நீங்கள் இதில் அரைச்சி ஒரு ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக அரைக்கிறதுக்கு இந்த ஜார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வாங்கினது, தம்பிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக காய்ச்சாமல் செய்யாமல் இருக்குது. ஸோ ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் ஸோ இதுக்கு வந்து குடம்புள்ளி கொள்ளு சாறு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எனக்கு டாக்டர் சொன்னாங்க. நான் இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, ஆனால் எனக்கு டாக்டர் வந்து சொன்னது என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாவே குடம்புள்ளி கொள்ளு சாறு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட ஒரு டேப்லெட், இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன். மாத்திரைன்னு சொன்னோன்னே நிறைய சிஸ்டருக்கு டவுட் வரும், என்னடா வெயிட் லாஸ்க்கு மாத்திரைலாம் போட சொல்கிறாங்க, ஏதோ ஒரு மாத்திரையை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க போல அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, திருவிழா சூரணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த திருவிழா சூரணம் வந்து ரொம்ப நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கசப்போ துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ அதனால அது வந்து மாத்திரையா வந்திருக்கு நம்மளுக்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 மாத்திரை இருக்கும், 58 ரூபாய். இதை தான் எனக்கு டாக்டர் கொடுத்தாங்க. இப்போ நான் ஃபீட் பண்றேன், எனக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் தைரியமா யூஸ் பண்ணலாம்னு 2 டப்பா வாங்கி வச்சேன். இது வந்து நீங்க எந்த நாட்டு மருந்து கடையில வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட வாங்கும் போது இது சுத்தமானதானே பியூரா, அதை நீங்க வந்து உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை நம்மளுடைய உடம்புல பல பிரச்சனைகளுக்கு வந்து இது சரியாகும். கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது சேர்ந்ததுதான் இந்த மாத்திரை. ஸோ இது வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா டெய்லி வந்து நைட்டில் 2 மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் காலையிலையும் ஈவினிங்லேயும் இந்த குடம்புளி கொள்ளு சாறு குடிக்க சொன்னாங்க. நான் வந்து இன்னும் அதை வந்து ப்ராப்பராக என்னால் ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியல. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் குடிங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி குடித்தா கூட போதும் சரிங்களா. ஏன்னா கொள்ளு வந்து ஹீட்டு சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த குடம்புளி கொள்ளு சாறு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடம்புளி கொள்ளு சாறு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு கொள்ளு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கொள்ளுல வந்து நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் பவுடர் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு, அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்பூனை எடுத்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு மொத்தமாக வேணும், ஒரு வாரத்துக்கு வார வாரம் நீங்கள் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு பாருங்களேன், சூடு பொறுக்க முடியாமல் தம் தம்னு குதிக்குது. இந்த இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அழகாக நம்ம கொள்ளு ஸ்லிம்மாக போட்டோம், இப்போ பாருங்கள் கொழுக்கு முழு குண்டாக இருக்குது அழகாக. ஸோ இது வந்து நல்லா ஆரட்டும், வாசனை வருது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம், இந்த பாருங்கள் அப்படியே பிடிச்ச புடி 5 வரலையும் சேர்த்து ஒரு வாட்டி இப்படி பிடிச்சி போட்டுக்கோங்க. சீரகம், ஏன்னா சீரகம் வந்து நம்மளுடைய உடம்புக்கு குளிர்ச்சி, இன்னொன்று வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, காரம் உங்களுக்கு நல்லா சுருன்னு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் மட்டும் பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் போட்டுறாதீங்க. இதையும் நம்ம வறுத்துக்கலாம். அந்த சீரகம் வந்து நம்மளுக்கு வெடிக்கும், மிளகு வெடிக்கும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீரகமும் அப்படியே அங்கங்கே ஓடுது பாருங்களேன் பொறிஞ்சு, இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வறுத்தோம் இல்லையா கொள்ளு பொடி சூப்பராக அரைச்சாச்சு. அதோட வாசனை வந்து அவ்வளோ அழகாக இல்லை, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட வந்து நம்மளுக்கு 2 முக்கியமான பொருள் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா இஞ்சி, இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் நம்மளுக்கு வேணும். இன்னொன்று 2 பல் பூண்டு. ஸோ இந்த 2மே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாருக்குமே தெரியும், கொழுப்பை வந்து அப்படி கரைக்கும், நம்மளுக்கு கேஸ் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சரி பண்ணிடும். ஸோ இதை வந்து நான் இந்த துருவலில் போட்டு துருவிக்கிறேன். நீங்கள் ஒன்று பண்ணலாம், நல்லா இடிச்சுக்கலாம், அரைச்ச விழுது போட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நான் வந்து துருவிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பண்ணி கூட போட்டுக்கோங்க.
இது பாத்தீங்கன்னா அந்த இஞ்சியையும் பூண்டையும் நான் நல்லா துருவி வச்சிட்டேன். அடுத்த முக்கியமானது குடம்புளி கொள்ளுசார். இது குடம்புளி, குடம்புளியை நான் எப்படி ஊற வச்சேன்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் நைட் அது ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. குடம்புளி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு சொல மாதிரி இருக்கும், காஞ்சி போய் ரொம்ப கனமா இருக்கும். அதை நீங்க வந்து ஒவ்வொரு சொலையா தனியா தனியா பிரிச்சு எடுக்கலாம். அதுல வந்து ரெண்டு சொலை எடுத்து குட்டி குட்டியா கத்திரியை வச்சு கட் பண்ணி அதை எடுத்து சுடு தண்ணியை கொதிக்க வச்சு உள்ள போட்டுட்டேன். மறுநாள் காலையில அதை எடுத்து நீங்க கையால கசக்குனீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நம்மளால கரைக்க முடியும். தண்ணியே பாருங்க கலரை. இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு சொலை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல நம்ம 1/4 லிட்டரை விட அதிகமா தண்ணி ஊத்திக்கணும். சரிங்களா, தண்ணி ஊத்திடலாம். இந்த பாருங்க, இதுல நான் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன். நம்ம துருவி வச்ச இஞ்சியையும் பூண்டையும் உள்ள போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம அரைச்ச பொடி அதையும் போட்டுடலாம். தண்ணி கொதிக்கும் போது நீங்க போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் கட்டி ஆயிடும், அதனால நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு நேரத்துக்கு தான் அரைச்சிருக்கேன், அதனால நான் அப்படியே போட்டுறேன். இது கூடயே பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பொடியா நான் எடுத்திருக்கேன். ஆனா ஃப்ரெஷ்ஷா போட்டீங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 4-5 இலையை ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இலையை கிள்ளி போட்டுக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை பொடியா இருக்கு, ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு சீக்கிரம் வெயிட் குறையட்டும். நிறைய நிறைய போட்டோம்னா டேஸ்ட் இருக்கு, அது ஒரு நாள் தான் குடிப்போம், அதுக்கப்புறம் குடிக்க மாட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம். இப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தான் இருக்கு, தூள் உப்பு போடலை. கல்லுப்பு கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கிறேன். உங்ககிட்ட வந்து இந்த இந்துப்புன்னு சொல்லுவோம்ல, அப்புறம் பிங்க் சால்ட்டு, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஒரு மருந்தாக தான் எடுத்துக்க போகிறோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு அது வந்து கொஞ்சம் திக்காகும். அந்த இது மாவு நம்ம அரைச்சி போட்டாலும் அது வெந்த வாசனை நம்மளுக்கு நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி வர்ற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை கேட்டுட்டு குடிங்க. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணு உள்ள ஜலடை எடுத்து வச்சு நீங்க இந்த சாரை வடிகட்டிடலாம். ஏன்னா இதுல நம்மளுக்கு அந்த புளியோட திப்பு, இஞ்சி பூண்டு இது எல்லாமே நம்மளுக்கு திப்பி திப்பியா இருக்கும், நம்ம துருவி போட்டது. சோ இந்த மாதிரி வடிகட்டி குடிச்சுக்கலாம். இங்க இருங்க, எவ்வளவு நிக்குது. ஆமா, இது சூப்பர் ஸ்மெல் தான் வருது, நல்ல வாசனையா இருக்கு. எப்படி இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க குடிச்சிருங்க. இது வந்து கொள்ளு சூப்பு தான், புளிக்கு போதெல்லாம் குடம்புளி கலக்குறோம் அவ்வளவுதான். சோ இத வந்து கண்டிப்பா நீங்க செஞ்சு குடிச்சு பாருங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து இப்ப காலையில குடிக்க முடியல, மயங்காலம் குடிக்க முடியல அப்படின்னா மத்தியானம், ஏன்னா சில பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் ட்ரை பண்றீங்க இல்ல, சோ நீங்க மத்தியானத்துல கூட நீங்க இதை குடிச்சுக்கலாம். சோ உங்களோட இஷ்டம், எப்ப உங்களுக்கு வேணுமோ அப்படி குடிங்க. இது கூடவே கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது, டயட் ஃபாலோ பண்றது, இதை பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிடும். இப்ப நம்மளுடைய குடம்புளி கொள்ளு சாறு தயார். கண்டிப்பா இந்த இன்ஸ்டன்ட் ஆனியன் ஹேர் ஆயிலும் அண்ட் இந்த குடம்புளி கொள்ளு சாறு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.